மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவனிடத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால் இந்த விழாவில் நான் ரொம்ப குறைவாக பேசணும். நான் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுடைய உரையையும் அண்ணன் திருமாவளவர்களுடைய உரையையும் கேட்பதற்காக தான் வந்திருக்கேன் நான். அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். நான் ஒரு திரைக்கலைஞனாக ஒரு 20 ஆண்டுகளாக இந்த சென்னையில் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் பொதுவெளியில் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட எந்த அரசியல் கட்சி மேடைகளையும் ஏறியதே கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய இந்த விழாவில் நான் 3வது முறையாக கலந்து இதுவரைக்கும் 3 முறை கலந்து. காரணம் எனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சி பல பேர் சொன்னது போல அது ஒரு சாதிய பார்வை பார்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஒருத்தர் பேசும்போது விளக்கம் கொடுத்தாரு, இல்லை அது சாதியை இழிவை நீக்குவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு. அதுதான் உண்மையாக இருந்தாலும் கூட தொடக்க காலகட்டத்தில் இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்றதை நான் எப்படி பார்க்குறேன்னா, வலதுசாரி சிந்தனையை தவிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி ஒன்று இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது நான் உங்ககிட்ட அண்ணனை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது நான் பேசினா நீங்கள் கைதட்டுவீங்கன்றதுக்காகவோ சொல்லலை. நான் அவரை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கேன், அண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடக்க காலகட்டத்தில் எனக்கு நான் அரசியலை பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். காஷ்மீரத்தில் ஆசிபாவுக்கு ஒரு பிரச்சனையாக அங்கே தன்னை ஒரு முஸ்லீம் வீக்காக நிலைநிறுத்தி கொள்வார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். காஷ்மீரில் இஸ்லாமியர்களுக்காக அணிநீக்கப்படுதா, அங்கேயும் தன்னை ஒரு இஸ்லாமிய அமைப்பாக நிறுத்திக் கொள்வார். தமிழகத்தில் ஆரியம் தலை தூக்கி உள்ள வருகிறதா, அங்கே தன்னை ஒரு திராவிட கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்வார். அந்த கட்சியில் எல்லாமே இருக்கு. விடுதலை சிறுத்தையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளேயே தான் இருக்கு, இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்னு நான் சொன்னேன் நீங்க நினைக்காதீங்க, சமீபத்தில் இடஒதுக்கீடு குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து கொண்டிருக்கும் பொழுது 1 இயர் உட்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்காக குரல் எழுப்பிய ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன். ஒரு தலைவர் இப்படி இருக்க முடியுமா? அனைத்து மக்களுக்குமான ஒரு குரலாக தமிழகத்தில் இருக்கார். அதனாலதான் அவர்கள் கூட இங்கே 18 கட்டுரையாளர்கள் பாசிசித்தால் வீழ்த்த முடியாத ஸ்பார்டகஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பார்டகஸை வந்து நம்ம பார்த்ததில்லை, தெரியாது ஆள் எப்படி இருப்பாரு, பேர் கேட்டிருக்கோம், வரலாறு படிச்சிருக்கோம். இப்போ இனிமேல் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்க்கும் பொழுது தான் நமக்கு வந்து பாரதியார் நினைவு கூறுவார், கப்பலோட்டிய தமிழர் நினைவு கூறுவார், வஉசி நினைவு கூறுவார், வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கூறுவார். இனிமேல் தமிழகத்தில் யாராவது ஸ்பார்டகஸ் எப்படி இருப்பார்னு கேட்டால் இந்த போட்டோவை எடுத்து நீங்கள் காமிச்சிருக்கோம். எனக்கே வந்து அது எப்படி இருக்குன்னா, காலாவும் கபாலியும் சேர்த்து நிற்கிறது மாதிரி இருக்கு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு போட்டோ ஷூட் பண்ணாரு, எங்களுக்குலாம் நிறைய ஒரு விவாதம் நடந்தது. அண்ணனை நாங்கள் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படலையே, இதெல்லாம் புது கதையாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு தான் எனக்கு முன்னாடி பேசிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் தெளிவாக சொன்னார், அவர் தனக்காக எதையும் செய்வதில்லை, தன்னுடைய கட்சி பிள்ளைகளுக்காக சிறுத்தைகளுக்காக தான் எல்லாம் செய்வார். சிவிச்சந்தர் சொல்லும் போது கூட சொன்னார், ரோமானிய பேரரசை வீழ்த்துவதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் போர்க்களத்தில் நின்று போராடினார் ஸ்பார்டகஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் 7 ஆண்டுகளாக பாசிசத்தை உள்ளே நுழைய விடாமல் போராடி கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் ஸ்பார்டகஸ். இன்றைக்கு இவரை போல ஒரு தலைவர், இவரை போல ஒரு சிந்தனையாளர், இவரை போல ஒரு அன்புள்ளம் கொண்டவர், இவரை போல ஒரு கருத்தியலாளர் இன்னொருவர் நமக்கு கிடைப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு கேடயமாக நின்று கொண்டிருக்கிறார், பாசிசத்தை உள்ளே வரவிடக்கூடாது என்கின்றதற்காக. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க பெற்றது மிகப்பெரிய அரிது. அதனால் அவரை புகழ்ந்து இந்த புத்தகம் மட்டுமல்ல, இது போல 100 புத்தகங்கள் வெளிவரலாம். ஆனால் அவரை நான் அவர்கிட்ட என்ன இன்னமும் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால்,
அண்ணன் திருமா என்ன கருத்தை முன்வைக்கிறாரோ அந்த கருத்தை எடுத்து செல்ல வேண்டிய அடுத்த தலைமுறை தலைவர்களாகவும் பிள்ளைகளாகவும் கீழே இருக்கிறவர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது. அண்ணன் திருமா அவர்களோடு முடித்துவிடக்கூடாது. இது அவர் என்னை பொறுத்த மட்டும் நான் தனியப்பட்ட முறையில் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் கலைஞரையும் நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோமோ, இன்னும் இரண்டு தலைமுறைகளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர், திருமா என்று சேர்த்து சொல்லக்கூடிய சூழல், அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் அவர் அடைஞ்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன். நான் அந்த மாதிரியான செயலை தான் முன்னோக்கி போயிட்டுருக்கேன். அவர் வெறும் ஒரு தலைவர் மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சி மேடையாக இருந்தாலும் இப்படி பக்கத்தில் உட்கார வைத்து தோழர்னு பேசக்கூடிய உரிமையை யாரும் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதே நேரத்தில் வந்து இந்த கரண்ட் போயிடுச்சு, அவர் அப்படியே இறங்குறாரு போகிறாரு, கரண்ட் போயிடுச்சுன்னா உட்காந்து இங்கேருந்து ஏவல் வேலையை செய்வதை விட அந்த மலையில் நனைஞ்சுக்கிட்டே புடை எடுக்கிறாரு போகிறாரு உள்ளே போய் நிற்கிறாரு, அதை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் வர்றார். அந்த இருளை வந்து நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வர்றார். எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் ஈரில் கிடந்ததை அதை வீட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரோ, அது போல இந்த அம்பேத்கர் திடலுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு தான் திரும்ப மேடையில் வந்து உட்காந்துருக்கும். இப்படி ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய தலைவரை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. பொதுவாக வந்து எங்கேயாவது ஒரு திருமண விழா இல்லை பிறந்தநாள் விழாவில் போனால் நீங்கள் 100 ஆண்டு வாழணும் 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துவாங்க. ஒருத்தர் வாழவே மாட்டான் நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு பொய்யாவது சொல்லுவாங்க. நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன், அண்ணன் நீங்கள்லாம் 100 வருஷம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தேவை தமிழகத்திற்கு அவசியமாக இருக்கிறது, உங்களை போன்றவர்களுடைய தேவை தமிழகத்திற்கு அவசியமாக இருக்கிறது. அதனால் உங்கள் பணி இன்னும் சிறக்கணும். அதனால் என்றைக்கும் எங்களுக்கு தமிழகத்தின் ஸ்பார்டகஸாகவே தமிழகத்தின் கேடயமாகவே பாசிசத்தை உள்ளே நுழைய விடாமல் நீங்கள் பாதுகாப்பீர்கள், உங்களுடைய உங்களை பின்பற்றியவர்களாக நாங்களும் இருப்போம் என்று கூறி இந்த அரங்கமும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, அது தனிப்பட்ட ஒரு கட்சியாக நான் பார்க்கவில்லை, என்னுடைய சொந்த குடும்ப கட்சியாகவும் என்னுடைய சொந்த இல்லமாகவும் தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு எண்ணத்தை எனக்கு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய விழாவுக்கு வரும்போது ஏற்படுது. எந்த விதமான நிரடலும் இல்லாமல் நான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த நட்பும் அன்பும் தொடரணும், உங்களுடைய பணியும் தொடரணும். இதற்கடுத்து அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுடைய பேச்சை ஜெயரஞ்சனை முக்கியமாக சொல்லணும். உங்களை பொறுத்த மட்டில் அண்ணனை இதே மேடையில் உட்கார வச்சு இது மாதிரி 100 விழா நீங்கள் 1000 விழா பார்த்துருப்பீங்க, ஆனால் அவர் இது போல் மேடையில் உட்கார்ந்துருக்க விழாவை நீங்கள் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் ஒன்றும் அப்படி சாதாரண ஆள் கிடையாது. அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கே வந்து மொழிமாற்று பேச்சாளராக நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். ஆனாலும் ராகுல் காந்தி கூட நின்று பேசிக்கிட்டு டிரான்ஸ்லேட்டராக, அப்படி இருந்தால் கூட உடனே அந்த இடத்துல இருந்து எதையும் பெறாமல் அப்படியே கலண்டு போயிடுவார், எதுவுமே நிற்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மேடையில் இன்றைக்கு உட்கார்ந்துருக்குது, இந்த புத்தக வெளியீட்டுள்ளாருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் திருமா அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அண்ணன் ஜெயரஞ்சன் வர்றாருன்னு சொன்ன உடனே நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அவருடைய பேச்சையும் அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சையும் கேட்க ஆவலாக காத்திருக்கிறேன். இந்த விழாவில் எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.